வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலையுமே சாதிக்கிறவங்க ஒரு சாதனையாளர்களாக வளம் வந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு சாதனையாளர்களுக்குன்னே இன்னைக்கு பல அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு உலகத்தோட மிக உயர்ந்த சாதனையாக இன்றைக்கி கின்ன சாதனையானது பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது யாராலையுமே முடியாத ஒரு விஷயத்தை அவங்க மிகப்பெரிய அளவில் சாதிக்கும்போது தான் அந்த சாதனை புத்தகத்தில் இடம்பெறாங்க அப்படி இன்றைக்கி கின்ன சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற பலரும் பல சாதனைகளை செஞ்சு மக்கள் மத்தியில் ஒரு அசாத்திய மனிதர்களாகவே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க பொதுவாக ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும்போது அந்த துறையில் இது வரைக்கும் யாருமே ஒரு செய்யாத ஒரு சாதனையை செய்வாங்க இல்லை ஏற்கனவே செஞ்சுருக்க சாதனையில் அடுத்த அடியை ஒரு செய்வாங்க இங்கே அதே மாதிரி தாங்க ஒரு விசித்திரமான பெண்மணி ஒருத்தவங்க ஒரு முக்கியமான ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க என்னடா இது சாதனை அப்படின்னு மக்கள் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இந்த விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க நம்மளுடைய தாய்மார்கள் எல்லாருமே காதை புத்திக்குவாங்க அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை தான் இவங்க பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்களோட இவங்க உடலுறவு செஞ்சு மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்காங்க நாற்பத்தி ஐந்து நொடிக்கு ஒரு நபர் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பன்னிரெண்டு மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்களோட உடலுறவு செஞ்சு சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கு இதில் இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மீண்டும் இந்த சாதனையை அவங்களுடைய சாதனையை அவங்களே முறியடிக்கிற மாதிரி குறிப்பிட்ட நாட்குள்ளே இதை விட அதிகமான ஆண்களோட இவங்க படுக்கையை பகிர்ந்துக்க போகிறதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இன்னைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் ஒரு சாதனையாடா இதெல்லாம் ஒரு நியூஸாடா இதை நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறீங்களா வேறு வழி இல்லை இன்றைக்கி இவங்களும் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காங்க அவங்களுக்கான அந்த சான்றிதழும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசியே ஆகணும் ஸோ நியூஸ்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சும்பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம டாப் அப்டேட்ஸில் போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நியூஸ்குள்ளே போகலாம் உலகத்தில் யார் யாரெல்லாம் என்னென்னமோ சாதனை செய்கிறாங்க சின்ன பையன் கூட பெரிய பெரிய சாதனையே செஞ்சுக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு சாதனையாக அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் வேறு வழி இல்லைங்க இந்த சாதனையை பற்றியும் நம்ம தான் ஆகணும் இவங்களுடைய பெயர் லிசா ஸ்பார்க்ஸ் இவங்களை நம்ம நிறைய ஆபாச திரைப்படங்களில் பார்த்துருப்போம் இன்றைக்கி ஆபாச படங்களுக்கு நிறைய இணையதளங்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்குது அதில் லிசாஸ் பார்க் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளாக பார்க்கப்படுறாங்க இவங்களுடைய ஆபாச திரைப்படங்கள் எல்லாமே இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க ரொம்பவே பிரபலம் அடைஞ்சதாகவே இருந்திருக்கு இவங்களும் எல்லாரையும் மாதிரியும் சாதனை படிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்கு ஏன் நம்ம வெளியே வேறு ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நம்ம துறையிலேயே நம்ம சாதனை படிக்கலாம் அப்படின்னு தான் ஏற்கனவே இந்த சாதனையை செஞ்சுருக்காங்க பன்னிரெண்டு மணி நேரத்தில் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்களோட உடல் உறவு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி அவங்களுடைய சாதனையை அவங்களே முறியடிக்க போகிறதா சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அவங்களுடைய சாதனையை அவங்களே முறியடிக்கிறதுக்காக அடுத்ததாக ஒரு விபரீத முயற்சியில் இறங்க போகிறாங்களாம் இந்த அம்மணி நம்ம லிசாஸ் பாக்ஸ் அடுத்ததாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நபர்களோட உடலுறவு செய்ய போகிறதாக ஒரு சில தகவல்களை வெளியிட்ருக்காங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சாதனையை அவங்களே முறியடித்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளில் தான் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே இவங்க செஞ்ச இந்த சாதனையின் போது அவங்க நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு கடின உழைப்பை கொண்டு கொண்டு வந்திருக்காங்க பலரும் இது சம்மந்தப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு நியூஸு இது ஏண்டா நீ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க சாதனைன்னு வந்துட்டால் எல்லாமே சாதனை தாங்க இதை பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்க அமைக்கலை இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்